என் பேர் சதீஷ், கோரியோகிராஃபர். கபாலி படத்தில் நடந்த சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை ஷேர் பண்ண போகிறோம். எப்படி அமைஞ்சதுங்கிறது வந்துட்டு இப்போ வரைக்கும் நினச்ச எப்படி நடந்ததுன்னே தெரியல. ஆக்சுவலாக இதுக்கு நான் யாரை தேங்க் பண்ணுவேன்னு தெரியல. என் பேரண்ட்ஸ் தேங்க் பண்ணுவேனா, இல்லைன்னா என் ஃபேமிலியை தேங்க் பண்ணுவேன்னா, இல்லைன்னா கடவுளை தேங்க் பண்ணுவேன்னா, இல்லை ரஞ்சித்தை தேங்க் பண்ணுவேன்னா தெரியாது. பட்டு இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தது வந்துட்டு மெயின் அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ரஞ்சித் தான் நான் தேங்க் பண்ணணும். அதுதான் என்ன கரெக்ட், பிகாஸ் மெட்ராஸ் அப்படிங்கிற படத்தில் தான் ரஞ்சித் எனக்கு அறிமுகமானார். ஸோ அந்த படத்தில் கோரியோகிராஃபராக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா அது நல்ல அப்ரிசியேஷன் கிடச்சிது. அந்த படம் வந்து என் கரியரில் கொஞ்சம் எல்லோரும் திரும்பி ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு பார்க்க வச்ச படம். ப்ளஸ் அதுக்கப்புறமா எல்லாம் முடிஞ்சது நல்ல அங்கேயும், இட் வாஸ் வெரி நைஸ். ரஞ்சித்துக்கு அப்புறமா கபாலி அப்படிங்கிற ஒரு படம் சூப்பர் ஸ்டார் கூட டேக் ஆஃப் ஆக போகுதுன்னு நியூஸ் வந்தது. அந்த படத்தில் இப்போது அந்த படத்தில் நான் இருப்பேனா அப்படிங்கிற தாட்டு எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஒரு அந்த படம் ரஞ்சித்துக்கு வந்துட்டு அமைஞ்சதுக்கு வந்துட்டு த்ரூ அவுட் என்டையர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா ஒரு யங்ஸ்டருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்துட்டு ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னா இட் இஸ் அ வெரி பிக் கேட் ஓப்பன் ஃபார் ஆல் த ஃபிலிம் அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸ். க்ரூவை பற்றின சில நியூஸஸ்லாம் வெளியே வந்தது. அன்றைக்கி கௌதம் சார் ஃபிலிமில் ஒரு ஷூட்டில் இருந்தேன். அப்போது ஃபேஸ்புக்கு ட்விட்டர் அப்படிங்கிற இதில் சோஷியல் மீடியாவில் ரொம்ப நோட்டிஃபிகேஷன் வந்தது. அந்தளவுக்கு எனக்கு என்றைக்குமே நோட்டிஃபிகேஷன் வந்தது கிடையாது. என்ன நம்ம தான் ஒன்றும் போடல, ஏதாவது தப்பாக ஏதாவது செல் மூலியமாக அப்லோட் ஆகிடுச்சா என்ன அப்படின்னு தெரியாமல் முடிச்சுருந்தேன். சரி ஒரு சின்ன பிரேக்கில் பார்த்தேன். கபாலியோட க்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டண்ட்டு, ஆர்ட் டைரெக்ஷன், டிஓபி, அப்புறம் கோரியோகிராஃபர் எல்லாமே போட்டிருந்தாங்க. பட் நான் நினச்சேன் ஓகே ரஞ்சித் வந்து இது இவங்க தான் அப்படியே மெட்ராஸில் ஒர்க் பண்ணாங்க. சரி இந்த ஃபேன்ஸ் நிறைய போஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க, நிறையா விஷயங்கள் அவங்களே வரத்துக்கு முன்னாடியே போடுவாங்க சோஷியல் நெட்ஒர்க்கில். ஸோ அந்த மாதிரி இருக்குமா? ஏன்னா நிறையா இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 300-400 மெசேஜஸ் இருந்தது அந்த மாதிரி க்ரூவில் வந்து என் பேரோட. சரி இது நம்புறதா இல்லையே, ஒன்றுமே அஃபிஷியலாக எது அஃபிஷியல் அப்படின்னு தெரியாமல் இருந்ததுன்னு. சரி கொஞ்ச நாள் டைம் எடுத்துட்டு ரஞ்சித்துக்கு கால் பண்ணி, பிரதர் இந்த மாதிரி க்ரூவெல்லாம் பற்றின நியூஸ்லாம் வந்திருக்கேன். ஆமாம் பிரதர், இன்றைக்கி தான் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிடணும் அப்படின்னா, ஓ சூப்பர் பிரதர், தேங்க்ஸ். அப்போ கூட நான் அந்த க்ரூவில் இருக்கேனா அப்படின்னு கேட்குற தயக்கம் வந்து. பட் நான் அதுக்காக தான் கால் பண்ணேன். பிரதர் அப்படின்னா ஆ சொல்லுங்கள் சதீஷ் அப்படின்னாரு. இல்லை இந்த க்ரூவில் வந்து கோரியோகிராஃபர்னு என்னோடய பேர் இருக்குது பிரதர், அது வந்து நிஜமான நியூஸ் தானா இல்லைன்னா எப்படி என்ன அப்படின்னு ஒரு மாதிரி தயங்கி கேட்டேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆன்சர் பண்ணார் ரஞ்சித் சார். இந்த மாதிரி அதான் பிரதர், உங்கள் பேர் தானே இருக்குது, அப்போ நீ தானே பிரதர் கோரியோகிராஃபர், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் ஏதோ வேலையை பிஸியாக இருந்தார், அவரால் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேச முடியல. பட் அவர் ஒரு ஹரியில் என்னோடய காலை பிக் பண்ணி பேசணும் மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. ஆ நீங்கள் தான் பதில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டாரு. நான் ஃபோனை கட் பண்ணிட்டு சுற்றி பார்க்கும்போது சுற்றி யாருமே இல்லை. சரி கத்தலாமோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்து, என்ன பயங்கரமான ஒரு சந்தோஷம். அந்த அந்த டீமோட நானும் இருக்கேன், அந்த படத்தில் நான் கோரியோகிராஃபராக இருக்கேன் அப்படிங்கிறது வந்துட்டு அன்றைக்கி சுற்றி யாருமோ இல்லை, அன்றைக்கி ஒரு பெரிய பிளிஸ் மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்தது அது. அன்றைக்கி எல்லாருமே என்டையர் க்ரூ போய் சூப்பர் ஸ்டார் கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அன்றைக்கி நான் அதுக்கு சரி அதுக்கு நான் போகக்கூடாது, ஏன்னா எனக்கு என்ன பயம்னா சூப்பர் ஸ்டார் என்னை ஒரு வேளை பார்த்துட்டுன்னு ரொம்ப சின்ன பயமாக இருக்கான், எப்படி இவங்கெல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற தாட்டு என் மேலே வந்துடுமோங்கிற பயத்துலேயே எவ்வளோ அன்றைக்கி போய் எல்லாருமே பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அவரை போய் மீட் பண்ணி எல்லோரும் விஷ் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. ஏதாவது தப்பாகிடக்கூடாது, இந்த நியூஸ் வந்துட்டு எப்படியாவது கடவுள் ஷூட்டிங் வரைக்கும் கொண்டு போயிட்டு ரிலீஸ் வரைக்கும் இது நடந்துடணும் அப்படிங்கிற ஒரு பயம் தான் எனக்கு இருந்தது. ப்ளஸ் எதுவும் இந்த நியூஸ் ஏன்னா என்னை கேட்டால் கூட அந்த ஷூட்டிங் போகிற முன்னாடி பிரதர் கபாலிலாம் கோரியோகிராஃப் பண்ணுறீங்க போங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை கூட என்ஜாய் பண்ணாமல் எதுக்கு அப்படியே குவைட்டாகவே இருந்துக்கிட்டே, ஏன்னா இந்த நியூஸ் எப்படியாவது உண்மையாயிரணும், உண்மையான நியூஸ் தான். பட் ஆனால்
எனக்கு ஒரு சின்ன பயம் வந்து என்னோடய ஏரியாவில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. பட் காட்ஸ் கிரேஸ் நல்லபடியாக எல்லாமே போய் முடிஞ்சிருச்சு. டென் டேஸ் முன்னாடி சாங்கு வந்தாச்சு. சாங் கேட்கும்போது உலகம் ஒருவனுக்கா அப்படிங்கிற ட்ராக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது கேட்கவே, பயங்கரமான எலிமெண்ட்ஸ்லாம் இருந்தது அதில். பட் என்னதான் இருந்தாலும் ரஞ்சித் சரோட ஃபிலிம் வந்து டோட்டலி இட் இஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ். அவரோட விஷன் அண்ட் அவரோட வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் வந்துட்டு என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ அந்த பாட்டை வந்துட்டு ஒரு நார்மலாக ஒரு கமர்ஷியலாக இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு வே இருந்தாலும், பட் டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் இருக்கும். ஏன்னா எல்லா ரஞ்சித் ப்ரோவோட படத்தில் வந்து பாட்டும் கதை சொல்லும். ஸோ பாட்டும் படமும் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட், தனித்தனியாக ஒரு லேயராக இருக்காது. அந்த பாட்டுலேயும் ஒரு இமோஷன் இருக்கும், அந்த பாட்டுலேயும் ஒரு கதை இருக்கும், அந்த கதை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும். இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ரஞ்சித் ஓட ஃபிலிம்ஸில் நம்ம பார்த்துருப்போம். மெட்ராஸும் அப்படி தான். மெட்ராஸோட ட்ராக் எனக்கு கேட்கும்போது ஃபஸ்ட்டு இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு ரஞ்சித் எனக்கு கொடுத்த சில இன்புட் வழியாக பார்க்கும்போது அதோட விஷன் டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருந்தது. ஓ, நம்ம நார்மலாக திங்க் பண்ணக்கூடாது, இப்படி தான் திங்க் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதே ஃபார்முலா தான் கபாலி அந்த சாங்லேயும் இருந்தது. சரி, இப்படி எனக்கு வந்து ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பயம் என்னென்னா, நான் எப்படி ரஜினி சாரை கன்வின்ஸ் பண்ணுவேன், நான் எப்படி என் வார்த்தைகள் நான் நினச்ச வச்சு இந்த விஷன் அவரை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிறது தான் எனக்கு இருந்தது டோட்டலாக. இந்த விஷயத்த நான் சொன்னால் அவர் வந்துட்டு இதுக்கு இதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணாமல் இல்லை டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுனா கேட்டார்னா அதுக்கு நான் கரெக்டாக பதில் சொல்லணும். இதில் எங்கெல்லாம் ஏதாவது சில விஷயங்கள் அவருக்கு டவுட்டாக வர மாதிரியான விஷயங்கள் பாயிண்ட்ஸ்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நானாகவே அதை ஒரு கொஞ்சம் சென்ஸ் பண்ணி அதுக்கு ஜஸ்டிஃபை எப்படி பண்ணணும், இது கரெக்ட் அப்படிங்கிறத வந்து நான் எப்படி அவர்கிட்ட நான் விற்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் இருந்தது. ஸோ அதுக்கு நிறையா ப்ரிப்பேர் பண்ண நிறையா பண்ணேன். ஒரு நாளைக்கு அந்த பாட்டை மட்டுமே ஐடியூன்ஸ் பிளேஸில் பார்த்தா ஒரு 200 தடவைலாம் கேட்டிருப்பேன். நான் இன்னி வரைக்கும் அதை எடுத்து எத்தனை தடவை என் ஃபோனில் கேட்கணும், நான் சிங்க் பண்ணாக்கா தெரிய வரும் எத்தனை தடவை கேட்டேன் அப்படின்னு. அதே ஷூட்டுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 தடவை அந்த பாட்டை கேட்டிருப்பேன், ரொம்ப ஈஸியாக கேட்டிருப்பேன். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சதுனால அப்படி அந்த பாட்டு போடுவேன். ஸோ நைட்டு தூங்குற வரைக்கும் அந்த போய்கிட்டே தான் இருக்கும், அது என் உடம்புக்குள்ளே போகிற வரைக்கும் அதை நான் கேட்டுகிட்டே தான் இருந்தேன். இதெல்லாம் வேணும் சதீஷ், இதெல்லாம் இப்படிலாம் இருக்கணும், இந்தந்த விஷயங்கள் இதெல்லாம் எனக்கு வேணும் இந்த பாட்டில் அப்படின்னு ரஞ்சித் சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஓகே நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கோங்க அப்படி இதெல்லாம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப, நான் ஒரு யங்கு கோரியோகிராஃபர், கொஞ்சம் நாட்கள் தான் ஆச்சு அப்படிங்கிறத தாண்டி டோட்டலாக அவரோட ட்ரஸ்ட்டு வந்து தான் என்ன இன்றைக்கி அதை ரொம்ப அழகாக இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சது காரணமே. ஏன்னா நான் இதை ரஜினி சார்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் வந்துட்டு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களாகவும் அதுக்காக ரெடியாக இருந்தாங்க. ஸோ ஆஸ் எ டீமாக ரஜினி சார்கிட்ட சொல்லும் போது இட் இஸ் நாட் ஓன்லி மீ, இட் இஸ் என் கூட ரஞ்சித் அண்ட் டீம் ப்ளஸ் முரளி சாரோட டீம் எல்லாருக்குமே விஷயங்கள் தெரியும். ஸோ அதை நாங்கள் எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் இட். நல்லபடியாக வந்தது, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணார். ஃபஸ்ட்டு டே அதுக்கு ஷூட்டுக்கு கிளம்பி மலேசியா போகணுங்கிற வரைக்கும் பயங்கரமாக போகிறோம் ஃப்ளைட்லாம் போகும்போது கூட நாளைக்கு ரஜினி சாரை பார்த்துட்டு இவருக்கு இப்படிங்கணும் அப்படிங்கணும் அவர் கூட சேர்ந்து இப்படி ஃபோட்டோ எடுத்துக்கணும், ஒரு ஃபேன் மூமெண்ட் மாதிரி தான் நான் நினச்சிட்டே போனேன். அதை நான் கோயிலாக பண்ணுறேன், இந்த விஷயத்த நான் தான் பண்ணுறேன் அப்படிங்கிறது தாண்டி என்ன இருந்தாலும் அவரை பார்த்து தான் வளர்ந்த காலங்கள் ஜாஸ்தி. ஸோ எல்லாமே போயாச்சு, செட்டுக்கு போயிட்டோம், மூணு நாள் போயிடுச்சு, லொக்கேஷன் பார்த்தாச்சு, எல்லாமே ரெடி, எல்லாமே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டே காலையில் ஷூட், அவர் வரத்துக்கு இன்னும் 1 hour சார் வந்துடுவார் அப்படிங்கும்போது வந்து ஒரு அங்கே வந்தது ஒரு பயம், என்னது 1 hour வராரா, ஓகே சரி ஓகே 1 hour இருக்குது ஓகே அப்படின்னா டைம் குறைய குறைய என்ன அப்படி அப்படின்னு பார்த்தா அந்த 1 hour வருவார் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக ஒரு டயத்துக்கு மேலே பார்த்தா ரஜினி சார் நடந்து வந்துட்டுருக்காரு, வந்து கரெக்டாக
அவரோட அந்த இடத்துல எங்கே ஷூட்டோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக நிற்கிறாரு, அவர் ரெடியாகி வந்து நிற்கிறாரு. அப்படி டைம் பார்த்தா அவங்க சொன்ன டைமுக்கும் அவர் வந்த டைமும் கரெக்டாக 1 hour. ஏன்னா நான் அன்னைக்கு அந்த ஷூட் முழுக்காவே வந்து அவரோட மூமெண்ட்ஸ் அவரோட அவரை நடந்துக்கிற விதத்தை பார்த்தாலே டைம் தெரிஞ்சிடும். வாட்சை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் நேரத்துக்கு இது பண்ணுவார், அந்த நேரத்துக்கு அது இருக்கும், இப்படி தான் வருவார் அப்படிங்கிறத வந்துட்டு டோட்டலி சிஸ்டமேட்டிக் அண்ட் ரொம்ப பயங்கரமான டிசிப்ளின் அவர் அவர்கிட்ட இருக்குது. ஸோ வாட்சே பார்க்காம சார் இப்போ அது பண்ணாராம் மணி வந்து 1, சார் இப்படி வந்து அது இது பண்ணார்னா அந்த மாதிரி இருந்தது. அவர் வந்து நின்ன உடனே ஒன்று காதில் காது கேட்கல, ஒன்றுமே மயக்கம், ஒன்றுமே புரியல. ஏன்னா ஏன்னா நான் வந்து என்ன ரஜினி சார் முன்னாடி கண்ணு முன்னாடி பார்க்குறேங்கிறத வந்து என்னால் நம்பவே முடியல. அது எப்பவுமே நம்ம வந்து இந்த திருப்பதிலாம் போனாக்க ஏறி போவோம், டக்குன்னு அந்த பெருமாளை பார்த்த உடனே ஒரு 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 விஷன் இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு அந்த தாட் இருந்தது. நான் எப்படி நிஜமாகவே நான் கோயிரஃப் பண்ணுறேன், நிஜமாகவே ரஜினி சாரை முன்னாடி நிற்கிறாரு, இப்போ நான் போய் அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கும் போது நெக்ஸ்ட்டு தாட்டு நான் அப்படி பார்த்தது அப்படியே கேட்டை தான் பார்த்தேன். ஓடலாமா ஓடிடலாம் போல இருக்கே, என்ன எப்படி அந்த நேரத்தில் எப்படி நான் அவர்கிட்ட போய் அவர் அவரோட எனர்ஜி லெவல் அவரோட ஆரா வந்து பயங்கரமாக இருந்தது. நான் போய் இப்போ எப்படி சொல்கிறது எப்படி அப்படிங்க, யாரெல்லாம் என் துணைக்கு கூப்பிட முடியுமோ எல்லாரையும் நான் துணைக்கு கூப்பிட்டுருந்தேன், வா வாங்க இது என்னென்னு போய் சொல்லிடலாம். அவர் வரத்துக்கு முன்னாடி அவரோட அவர் என்ன பண்ண போகிறாங்க ஆக்ஷனை நான் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியாச்சு, அசன்ஸை வச்சு ஒரு ப்ராக்டிஸ் பார்த்தாச்சு, அதுக்கப்புறமா டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஆளுங்களை வச்சு இதெல்லாம் பண்ணி பற்றி ஃபுல்லாக ப்ராக்டிஸ்ட் எவ்ரி திங் இஸ் செட். அவர் வந்த உடனே டேக் அவர்கிட்ட அதை விஷயத்த சொல்லிவிட்டு போயிட்டு ரெக்கார்ட் பண்ணி அதை மானிட்டரில் பார்க்குறது தான் வேலை. பட் ஆனால் அவர் வந்த உடனே ஒரு 10 minutes அப்படியே கிட்டக்கே போக முடியாமல் ஒரு அப்படியே பாஸ் ஷூட்டே பாஸ், அந்த பாஸு காரணம் நான் தான். அது என்னால் தான் அந்த ஸ்லோ அந்த 10 நிமிஷம் எப்படி எப்படி ஹலோ சார்னு போய் சொல்லலாம் என்ன எப்படி என்னன்னே புரியும். ஏன்னா அது வரைக்கும் நான் ரஜினி சார் கிட்டே போய் அறிமுகம் ஆகலை, ஃபோட்டோஷூட் அன்றைக்கி மட்டும் போயிட்டு கூட்டத்தில் சார் ஹலோ சார் அப்படின்னு சொல்லிட்டு கையை மட்டும் கொடுத்துட்டு உடனே வந்துட்டேன். ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணி இது கலைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம்தான். அன்றைக்கி போய் பார்த்தோன்னே என்ன இப்போ நம்ம போய் பேச போகிறோம் கோரியோகிராஃபரா அப்படியா அப்படிங்கிற தாட் இருக்குமா, என்ன எப்படி என்ன பயங்கர போராட்டமான ஒரு போராட்டம். அதுக்கப்புறமா ரஞ்சித் பிரதர் இதுதான், ஆ சொல்லிவிடுங்க பிரதர், என்ன பிரதர் சொல்லிவிடுங்க அப்படின்ட்டிங்க அசால்ட்டா கூட வாங்க அப்படின்னு. அட அது பிரதர் ஐயோ வாங்க பிரதர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார். அவர் வந்து நின்னார். ரஞ்சித் அப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணார் ஃபஸ்ட்டு, சார் இதுதான் சார் நீங்கள் அந்த இதுலேருந்து இப்படி அப்படின்னு, ஆமாம் சார் இதுலேருந்து இது அதுலேருந்து பண்ணுறீங்க சார், நானும் கூட கூட சேர்ந்துட்டு அப்படியே அப்படியே செஞ்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமா ஆ டேக் என்ன நம்ம எத்தனை மணி நேரம் நம்ம அவர்கிட்ட பேசினாலுமே அவர்கிட்டேருந்து வர ஒரே வார்த்தை டேக். ஆ புரியல எப்படிப்பா எப்படி பண்ணணும், இதுக்கெல்லாம் அங்கே சீனே கிடையாது டோட்டலாக ஃபுல்லாக கேட்டுப்பார். கேட்டதுக்கப்புறமா டேக் அவ்வளோதான், அதுக்கு மேலே அது ஒரு வார்த்தையே இல்லை. அது நம்ம போய் அவர் முன்னக்கிட்ட போயிட்டு சார் நீங்கள் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுங்கிறதுக்கான ஸ்பேஸே எனக்கு கிடையாது. அது எனக்கு அதை சொல்லவும் என்னால் முடியாது. பிகாஸ் சூப்பர் ஸ்டார் நான் ஐ எம் டீலிங் வித் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கும்போது சார் நீங்கள் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படி சொன்னால் அதை விட ஒரு காமெடி வேறு எதுவுமே கிடையாது. அவர்கிட்ட சார் இதுதான் அப்படின்னா நம்ம நினைக்கிறது ஒரு 100 to 100 அவர் தரது வந்துட்டு ஒரு 1 lakh இருக்கும். ஏன்னா அப்படி இருக்கும், அதான் நம்ம மூளைக்குள்ளே என்ன இருக்குங்கிறத சென்ஸ் பண்ணுற அளவுக்கு ரஜினி சாருக்கு தாட் ப்ராசஸ் இருக்குது. ப்ளஸ் டோட்டலாகவே அவருக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. ஹீ இஸ் அதான் காட் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி, காட் ஆஃப் சினிமா அவங்க கூட ஒர்க் பண்ணுற மாதிரி. இதுதான் சார் விஷயம் இதுதான் இப்படி சொன்னோன்னா ஆ ஆ டேக் ஆ நம்மளுக்கே ஒரு சென்ஸ் தோணும், நம்ம ஒருவேளை ஃபாஸ்ட்டாக பேசிட்டோமோ நம்ம சொல்கிறது அவர் கன்வே ஆகிருக்காதோ அப்படின்னு நான் பேசும்போதே நான் நினைப்பேன். ஐயோ அவரை புரியாத மாதிரி அவர்கிட்ட பேசுகிறேனோ அப்படின்னுவேன். ஆனால் கரெக்டாக சரி நான் பேசி முடிச்சிருவேன், முடிச்சதுக்கப்புறமா என்னை கேட்க தான் போகிறாரு, நான் ஏதோ புரியாத மாதிரி ஏதோ உளறி இருக்கேன் பயத்தில்ங்கிறது எனக்கு தெரிஞ்சது. பட் ஆனால் அவர் அதுக்கும் அது முடிச்சோன்னே அப்படியா சார் ஓகேவா சார் அப்படின்னோடனே ஆ டேக் ஓ அப்போ நம்ம சொன்னது புரிஞ்சுதா இல்லை ஓகே டேக்குன்ட்டாரு அப்போ டேக்கு தான் அப்படியே ஓடி போய் அதை ஃபிலிம் பண்ணுறதுக்கப்புறம் கிட்டக்க போயிட்டு சார் செக்கிங் சார் அப்படின்னு செக் பண்ணுற வரைக்கும் அந்த ஷார்ட் முடிஞ்சு செக் பண்ணி மானிட்டரில் பார்த்தவருக்கு ஓகே சொல்கிற வரைக்கும் ஹீ வில் பி லைக்
அந்த கபாலி அப்படிங்கிற ஒரு மூடில் தான் இருப்பார். சார் ஷார்ட் ஓகே அப்படின்னு தான் அவரோட அந்த ஸ்ட்ரக்சர், அந்த அவரோட பாடி லாங்குவேஜ் வந்துட்டு கொஞ்சம் லூஸ் ஆகும். அது வரைக்கும் அவர் அந்த கபாலியாக எப்படி அந்த படத்தில் அவரோட மூட் இருக்கோ, அந்த பாட்டுக்கு அவர் எப்படி இருக்காரோ அதுதான் இருப்பார். அந்த ஒரு டேக் முடிஞ்சோடனே லூசன் ஆகி சார் செக் பண்ண சில விஷயங்கள் தப்பாக இருக்குது, இப்படி அல்ல சில இதெல்லாம் கொஞ்சம் இது எப்படி இருக்குது அப்படி இருக்குது, அந்த சில விஷயங்கள் இல்லை சார் ஃபோக்கஸ் கொஞ்சம் இது போயிடுச்சு, இந்த மாதிரியான சில விஷயங்கள் சொல்கிற வரைக்கும் அவர் ரிலாக்ஸாகவே இருக்க மாட்டார். நீ செக் பண்ணி இந்த டேக் ஓகே அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அவர் ஹீ வில் பி லைக் கபாலி. அதுதான் அவர்கிட்ட இருக்கிற பெரிய ஒரு டெடிக்கேஷன் டுவர்ட்ஸ் ஒர்க் அப்படிங்கிறது. அதெல்லாம் தெரியும். ஒரு ஷார்ட்டாக பண்ணி அவரை ரசித்து பார்க்கும்போது அப்படியே லூசன் ஆச்சு. அதுக்கப்புறமா ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறமா அவர் என்னை கேட்டார், சதீஷ் நீ யார்கிட்ட வந்து அசண்டாக இருந்தீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை சார் டைரக்டாக மாஸ்டர் ஆனேங்கிறது யார்ட்டையும் அசண்டாக இல்லை அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறதுக்கு தயக்கமாக இருந்தது. என்னது அசிஸ்டண்ட்டாக யாருக்குமே கோரியோகிராஃபர்ஸ் கூட ஒர்க் பண்ணலை அப்படிங்கிற விஷயத்த நான் அவர்கிட்ட சொன்னாக்க அனுபவம் இல்லை அப்படிங்கிற தாட் அவருக்கு வருமா அப்படிங்கிற, ஏன்னா அவர் என்னை கேட்டுட்டு அப்படியே என் ஆன்சருக்கு வெயிட் பண்ணுறாரு. என் மனசுக்குள்ளே இவ்வளோ தாட் வருது, சரி ஆனால் வழி கிடையாது இப்போ சொல்லி தான் ஆகணும். இல்லை சார் டைரெக்டாக மாஸ்டரான கொரியோகிராஃபர்ஸ் கூட ஒர்க் பண்ணுற வாய்ப்பு இல்லை அப்படின்னு தயங்கி சொன்னேன். அதை உடனே அவர் சொன்னது ஆன்சர் வந்துட்டு அடி சக்க சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் போம் ஓகே சூப்பர் என்ன அப்படின்னு அவர் கூட சில அவர் கூட இந்த அசோசியேஷன்லாம் அது அப்படி இப்படின்னாரு. அந்த ஃபஸ்ட்டு அவர் அதை சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு கிட்டே இருந்த ஒரு பெரிய ஒரு ஐஸை உடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். அது வரைக்கும் என்னப்பா யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல இல்லையே எப்படி அப்படிங்கிற தாட் என்னை சுற்றி போய்கிட்டு இருக்குமோ அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் என் மனசில் ஓடினே இருந்தது. எப்போது அவர் அதை அப்படி சொன்னாரோ அதுக்கப்புறமா எல்லாமே நமக்கு வந்துட்டு ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணு. பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இப்போ அந்த படம் அப்படின்னாரு அப்படின்னு பண்ணி சிரித்தார். அதெல்லாம் இப்போ ஞாபகமே இருக்காதே அப்படின்னாரு. இல்லை சார் அந்த மூடு தான் இங்கே தேவைப்பட்டது, அந்த இதில் தான் நீங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு தாட் அப்படின்னு ஒன்று. அந்த 35 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த பாட்டை அந்த படத்தில் அவர் ஆடி இருக்காரு அப்படிங்கிறது அவர் ஞாபகமே இல்லைன்னு சொன்னால் கூட அதை பற்றி எதுவுமே கேட்கல. அவர் சொன்னது டேக் எத்தனை டபுள் கேமராவா எங்கே ஓகே அப்படின்ட்டு சரி என்ன நடக்க போகுது அந்த இடத்துல ஆட எப்படி ஆட போகிறாரு அப்படின்னு பார்த்தா அவர் என்னது டான்ஸ் ஆடணுமா அப்படின்னு அவர் தயங்கினாருங்கிற மாதிரியே இல்லை, எப்படா ஆடி காலி பண்ணுவோம் எல்லாரையும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்காருன்னு அவர் அதை பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சது. எதுக்காக என்னது டான்ஸ் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி சின்ன ஒரு அன்ஈசினஸ்லேயே இருந்தார். ஆனால் அவர் அந்த டேக் பண்ணும்போது இதுக்கு தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கற்றுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவரோட பர்ஃபார்மன்ஸு. அதை அவர் அந்த மாதிரி அவர் டான்ஸ் மூவ் பண்ண சில ஃபோட்டோஸ்லாம் கூட வந்தது, அது பாட்டில் ரொம்ப அழகாக இருக்கும். அவரோட எக்ஸ்ப்ரெஷன்னு அவருக்கு அந்த கபாலியாக ஆடினா இப்படி தாண்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அதுதான் த்ரூ அவுட்டாக அந்த கேரக்டர் அவர் எப்படி அதில் வைக்கிறாரு. டான்ஸ்னால் வந்து ஸ்லாப்ஸ்டிக்காக இப்படி தான் டான்ஸு இப்படி தான் ஸ்டெப்ஸு இப்படின்னு இல்லாமல் ஒரு கபாலி வந்துட்டு ஒரு மொமெண்டில் ஆடினா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணார். அதை நம்ம இப்படி தான் பண்ணணும்னு என்னால் கூட சொல்லியிருக்க முடியாது. அவர் ஆடின லெவல் அது எல்லாமே சின்ன ஒரு பிட்டு தான், பட் ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அது ஒரே சிங்கிள் டேக் தான் பண்ணோம், செக்கிங் சார் செக் பண்ணிடுறோம் அப்படின்னா அவருக்கு எந்த தாட்டும் ஐயோ திருப்பி சரியாகனா திருப்பி எப்படி ஆடுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தார். அதை பார்த்துட்டு சார் இது ஓகேவா கைட்ரா கோட்டை அப்படிங்கிற மாதிரி இருந்தார். அப்போ வரைக்கும் அவருக்கு அது என்ன இருந்துச்சுன்னா அப்பா தாண்டியாச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி அது தாட்டில் இருந்திருக்காரு. பட் ஆனால் அவர் பெர்ஃபார்ம் பண்ண விதத்தில் வந்துட்டு சார் நீங்கள் போய் இதுக்கு தயங்கியிருந்தீங்க அப்படிங்கிறத நினச்சி பார்க்கவே முடியலைங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அதான் அந்த அங்கேருந்து அந்த 1500 ப்ளஸ் க்ரௌட் இருக்கும், அதாவது சொல்லவே தேவையில்லை. நீங்கள் அவர் ஆடுவார், இப்போது சார் ஆடுவார், ஆடும்போது நீங்கள் எல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு அங்கே அந்த ஷூட்டிங்கில் ரொம்ப ஈஸியான ஒர்க் என்னென்னா
இந்த க்ரௌடை வந்துட்டு இந்த மாதிரியான சாங்ஸ்லலாம் பேக்ரவுண்டுக்கு ஆக்ஷன் சொல்லுவோம், அவங்க சியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கரெக்டாக இருக்கும் வரும்போதெல்லாம் அப்படிங்கிறத சொல்லினே இருந்தோம். இந்த பாடத்தில் வந்துட்டு இந்த பாட்டில் அதுக்கான அதாவது பாட்டை போட்டாலே அவங்க வந்துட்டு ரஜினி சாரும் பாட்டையும் பார்த்து அவங்க பாட்டு கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. தியேட்டரில் ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டும். அவர் ஆடும்போது அதில் ஒரு அவங்க கத்துன விதத்தை விட நாங்கள்லாம் வந்து மானிட்டரில் கத்துன விதம் தான் வந்துட்டு வேற மாதிரி இருந்தது. அது அந்த 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 மொமெண்ட், அந்த இமோஷன் எப்படி சொல்லணும்னே எனக்கு தெரியல. அவர் ஆடுறாரு, அதை நான் மானிட்டரில் பார்க்குறேன், அப்படியே ஏறுது, அப்படியே உள்ளுக்குள்ளே அந்த வைப்ஸ் அப்படியே ஏறுது. அந்த க்ரௌடு அதுக்கேற்ற மாதிரி, அதாவது அவர் ஆடுறாரு, அது அவர் ஒரு கேரக்டர், படத்தில் ஒரு கேரக்டர், எல்லாருமே சுற்றி இருக்கிற பேக்ரவுண்டு ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு அது ஒரு வேலையாகவே பண்ணலை. அவர் இப்போ சடனாக நம்ம வீட்டில் இருப்போம், அப்படியே எல்லோரும் கெட் டுகெதர் இருப்போம், இப்போ நம்ம சடனாக நம்ம அப்பாலாம் எழுந்திரிச்சு டான்ஸ் ஆடினாக்கா நமக்குள்ளே ஒரு எனர்ஜி ஒன்று வரும். அந்த மாதிரி தான் அந்த க்ரௌடு அப்படி தான் அதை ஃபீல் பண்ணாங்க, அந்த இடத்துல அப்படி தான் இருந்தது. அது அதெல்லாம் நேரில் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அவர் ஆடி முடித்து ஒரு 1 மினிட்டுக்கு அதுக்குள்ளேருந்து எல்லாராலையும் வெளியே வரவே முடியல. அந்த சவுண்டு அவங்க கத்துனது எல்லாம் போய்கிட்டே தான் இருக்குது. டேக்கு முடிஞ்சது, பாட்டை கட் பண்ணதுக்கப்புறமாவும் உடனே சைலண்ட்டாகவும் இல்லை. அவங்கெல்லாம் கத்தி முடித்து அது அதுக்கே அந்த சவுண்டு இறங்கிறதுக்கே ஒரு 1 மினிட் ஆகிருக்கும். அந்த மாதிரி அந்த ஒரு மொமெண்ட் இருந்தது ரொம்ப. அது டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த ஷூட்லாம் எடுத்தோம். ஸோ ஷூட்டோட எண்டும் அதுதான். ஸோ அது ஒரு நல்ல ஒரு நோட்டாக இருந்தது. அவரோட சின்ன ஒரு டான்ஸ் மூவ் அந்த பாட்டில் ஃபிலிம் பண்ணி அதுலேருந்து இதுக்கப்புறம் இந்த பாட் கம்ப்ளீட்டட், இதுக்கப்புறமா ஒரு சில ஷார்ட்ஸ் தான் அப்படின்னு அங்கே அந்த விஷயமும் ரொம்ப அழகாக இருந்தது. பின்னாடி டான்ஸர்ஸ் பின்னாடி ஒரு 40 பேர் அதில் பாடுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த டான்ஸ் டோட்டலாகவே வேறு மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கோம். அவர் ஆடுறாரு, இவங்க இப்படி இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு இருக்காது. அதான் பின்னாடி இருக்கிற டான்சர்ஸும் பார்த்தா அவங்க டான்சர்ஸ் மாதிரி இருக்காது. அந்த சிச்சுவேஷன்ஸ் அந்த அந்த மூடுக்கு ஏற்ற ஒரு கேரக்டர் மாதிரி தான் அந்த பாட்டில் இருப்பாங்க. கரெக்டாக அவர் பின்னாடி நின்று இப்படி டான்ஸ் ஆடுறேங்கிற மாதிரி இருக்காது. அவங்க பண்ணுற இமோஷனும் அவங்க ஆடுற டான்ஸும் கூட எப்படின்னா கபாலிக்காக இது நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம், அவர் முன்னாடி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இட் இஸ் நாட் அபவுட் ஒரு லீடு ஆக்டர் இருக்கார், அவரை சுற்றி கரெக்டாக டான்ஸ் பண்ணுறாங்க, ஸோ ஸ்ட்ரக்சர்டாக அப்படி இருக்காங்க, இந்த மாதிரி இருக்கார், அவர் இப்படி பண்ணார், அந்த மாதிரி இருக்காது. ரொம்ப லைவ்லியாக இருக்கும், ரொம்ப நேச்சுரலாகவே இருக்கும் எல்லாமே. ஏன்னா டான்ஸர்ஸும் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் கூட ஆடுறாங்க, அவரோட பாட்டில் நாங்கள் ஆடுறோங்கிற மூட்லாம் இருந்தாங்களே தவிர, கபாலியை பார்க்க வர யங்ஸ்டர்ஸாக தான் டான்ஸர்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்துட்டு எங்களுக்கு டான்ஸ் தெரியும், நாங்கள் பேக்ரவுண்ட் டான்ஸர்ஸ், பேக்கப் டான்ஸர்ஸ், நாங்கள் ஆடுவோம், ஒரு கோரியோகிராஃபருக்காக இப்படி ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் கூட ரஜினி சாருக்காக இதை நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த எனர்ஜி இருந்தது. என்டையர் டீம் எடிட்லாம் பண்ணி பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. ரொம்ப எடிட்டர்ஸ் இல்லைன்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க, எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க ஒர்க்குக்கு. சார் பார்த்துட்டு, சார் அந்த பாட்டை பார்த்தாரா, சார் அப்ரிஷியேட் பண்ணாரா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. பட் அங்கே அந்த டிராகன் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் டீசரில் வந்திருக்கும், ஒரு டிராகன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கோம், டான்சர்ஸ்லாம் அப்படியே கற்றுட்டு வருவாங்க, அவர் ஒரு அவர் ஒரு வாக்கு அவர் நடந்து வருவார் ஹை ஸ்பீடில். அப்போது அதை பண்ணியதுக்கப்புறமா சார் அதை செக் பண்ணுறேன் சார் அப்படிங்கிறத அதை போய் நான் பார்க்குறேன். அதை பார்க்கும்போதே எனக்கு நான் அது என்ன நினச்சினோ அதில் அது அப்படியே இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய ஹாப்பினஸ்ஸு. ஸ்டெடிகேம் ஆப்ரேட்டர்கிட்ட சொல்கிறேன், திருப்பி அண்ணே திருப்பி போடுங்க, ஒரு தடவை பார்க்கலாம், பயங்கரமாக இருக்குது பார்க்க அப்படின்னா. ஒரு 3 தடவை அவர்கிட்ட ஓகே ஷார்ட் ஓகே அப்படிங்கிறத கன்வே பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நான் அதை அடுத்த செட்டப் அங்கே முடிஞ்சது. அதுக்கப்புறமா அடுத்த செட்டப்பில் போயிட்டு நெக்ஸ்ட்டு லைன்ஸ்க்கான ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக அதை நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கேன், பயங்கரமாக அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் அந்த டான்ஸர்ஸோட எக்ஸ்ப்ரெஷனு, அவனுங்க கத்துற விதம், அது எல்லாமே இட் வாஸ் அது யாருக்குமே சொல்லலை. அந்த அது ஒரு மூடு த்ரூஅவுட்டாக எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அதை நான் மாற்றி மாற்றி ஒரு 3 தடவை பார்க்குறேன். நான் பார்க்கும்போது ரஜினி சார் அதை
பின்னாடிலேருந்து பார்க்குறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்படியே பார்த்துட்டு திரும்பணும் ரஜினி சார் இங்கே இருக்காரு, அவர் நான் அவரை பார்த்தோன்னா அவர் அங்கே மானிட்டரை பார்த்துன்னு இருக்காரு அப்படிங்கிறத நான் சென்ஸ் பண்ணேன். அதை பார்த்துட்டு ஒன்று சொன்ன ஒரே வார்த்தை ஒன்று சொன்னார், யூத் வெரி ஃப்ரெஷ் சூப்பர் அப்படின்னு ஷோல்டர் தட்டிட்டு அவர் ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் அப்படியே கையோட அப்படியே போட்டு நடந்து போனார். அதுக்கு அங்கே தான் வந்துட்டு நமக்கு ஓகே, அதான் அந்த மொமெண்ட் வந்துட்டு எனக்கு ப்ரைஸ்லெஸ், ஆஸ்கர் அவார்டு வாங்கின அளவுக்கு கூட அது பயங்கரமான ஒரு விஷயம்னு கூட அதை சொல்ல முடியாது. ஏன்னா இத்தனை நாளாக அவர்கிட்ட பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயத்தில் இம்ப்ரெஸ் பண்ணணும், ஆனால் இம்ப்ரெஸ் பண்ணினா அவர் நமக்கு அவர் சொல்லுவாரா, இவ்வளோ தாட்ஸ் இருந்தது. பட் அன்னைக்கு வந்துட்டு தட் வாஸ் ஒன் போனஸ், அந்த மினிட் வந்து எனக்கு ஒரு போனஸ் லைஃப்பில். அவரது சொன்னது, அதை கேப்சர் பண்ண விதத்தை பார்த்து அவர் ரசித்தது அப்படி அது ஒன்றே எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது. அவர் அதை சொல்லணும், அவரை நினச்சிருக்காரு, அவருக்கு அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதுனாலே வெரி ப்ரைஸ்லெஸ். ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அச்சம் என்பது மடமேடா, கௌதம் சார் சிம்பு சாரோட ஃபிலிம், அதில் சாங் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ரங்கூன் அப்படின்னு ஒரு ஃபிலிம், இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தில்லுக்கு துட் அப்படின்னு சந்தானம் சாருக்கு ஒரு சாங் பண்ணேன். அதுக்கப்புறமா கஷ்மோரா அப்படின்னு கார்த்தி சாரோட ஃபிலிம், அதில் ஒரு சாங் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் 8 ரிலீஸ். கபாலின்னு எழுதினாலே 3 ஹவர் உட்காந்துன்னு பார்த்துன்னு இருக்கோம். ஏன்னா அப்படி இருக்குது இப்போது கபாலி பற்றின ஒரு மூடு. சும்மா என்ன தேட்டரில் போய்ட்டு என்ஜாய் பண்ணுவீங்களா அப்படிங்கிற கேள்வியே வராது. ஏன்னா இதுவரைக்கும் ரஜினி சாரோட படங்களுக்காக இருந்த ஒரு எனர்ஜி, அதாவது ஆடியன்ஸ் மத்தியில் ஃபேன்ஸாக த்ரூ அவுட் தமிழ்நாடு ஓவர்சீஸ் எங்கே எடுத்தாலுமே எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு வெறியில் யாருமே இருந்ததில்லை அப்படின்னு தான். பாஷா படங்கள் எல்லா நிறைய படங்கள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோஸ் நான் போய் பார்த்துருக்கேன். ஆ ரஜினி சார் படம் வருது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போனால் பயங்கர கலாட்டாவாக இருக்கும் அப்படின்னு தெரியும். பட் ஆனால் கபாலி அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் வந்துட்டு கபாலி அப்படின்னு எழுதினாலே அது அன்றைக்கி வந்து எல்லாத்துலேயுமே ட்ரெண்ட் ஆகும், எல்லா அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டாக இருக்குது அது. எப்படி ஃபஸ்ட் டே போய் பார்க்காம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அது எப்படி இந்த தடவை கலாட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரே தாட்டு. ப்ளஸ் ஃபிலிமாகவும் அது எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரியான படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சஸ்பென்ஸ் தான். ஒர்க் அதில் நான் ஒர்க் பண்ணி கூட எந்த ஒரு விஷயத்தையுமே டைரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் கேட்குறதோ எதுவுமே நான் கேட்டுக்கல. பிகாஸ் நான் ஏதாவது கேட்டு என்ன ஏதாவது கேட்கும்போது நம்ம ஏதாவது இங்கே உள்ளிடுவோமோ அப்படிங்கிறதுக்காகவே நமக்கு தெரியாமல் இருந்தாலே ஃப்ரம் த ஹார்ட் நான் சொல்லுவேன், இல்லை எனக்கு தெரியாது என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, இதில் வரைக்கும் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இல்லை உண்மையாகவே எனக்கு தெரியாதுங்கிறது தான் உண்மை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டே என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஏன்னா இப்போ வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லாருமே சரி நிறையா இடத்துல ஒரு எல்லாருமே சொல்கிறது என்னென்னா என்னைக்கு ரிலீஸ், இப்போ ரிலீஸ் செஞ்சிச்சு ஐ திங்க் அன்றைக்கி ஒரு பெரிய ஒரு பந்து மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி டோட்டலாகவே தமிழ்நாடே வந்து தியேட்டர்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு என்னோடய ஒரு தாட். அன்றைக்கி வந்து ஒரு சண்டே சாட்டர்டே சண்டே இல்லைன்னா ஒரு ஃபெஸ்டிவல் டே அன்னைக்கு நமக்கு டிராஃபிக்கே இல்லாமல் ஒரு சென்னை இருக்கும்ல, ஈஸியாக ஒரு இடத்துக்கு போகலாம். ரொம்ப நம்ம நினைப்போம் இந்த டயத்துக்கு இந்த இடத்துல போனால் டிராஃபிக்காக இருக்கும், ஆனால் சண்டே சனிக்கு அது இருக்காது, ஏன்னா அன்றைக்கி வெஹிக்கிள் மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 20 செகண்ட் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் டோட்டலாக. அன்றைக்கி யாராவது எங்கேயாவது போகணுன்னா கூட ஈஸியாக டிரான்ஸ்போர்ட்டில் போகலாம், ஏன்னா அன்றைக்கி ஒற்று மொத்தமான க்ரௌடுமே வந்து தியேட்டர் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என் தாட்டு. ப்ளஸ் அவரோட லுக் வைஸ் எல்லாமே இந்த படத்தில் வந்து எல்லாருக்குமே ரஜினி சார் இப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு மூடில் இருக்குது. என்ன இருக்கும் அன்றைக்கி என்ன நடக்க போகுதுங்கிறது தான் அன்றைக்கி த்ரூ அவுட். ஏன்னா டீசர் அப்படின்னு பார்த்தா அது ஒரு ரெக்கார்டு தான், கபாலின்னு எழுதினாலே ரெக்கார்டு அப்படிங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்றைக்கி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஆகணும் எப்படி இருக்குன்னு பார்த்தா தெரியும். மல்லேஷா எப்படி அழகாக இருக்குது அந்த மாதிரி ரஜினி சாரோட இயல்பு வந்து
பேர் அழகாக தெரியும் எல்லாருக்குமே. அதனால தான் அந்த இயல்பு அன்றைக்கி எல்லாருமே பார்க்குறப்போ அது அழகாக தெரியுது. எப்பவுமே இயல்பை வந்து வேறு எந்த ஃபில்ட்ரேஷனும் இல்லாமல் எந்த மேக்கப்பும் இல்லாமல் பார்க்குறப்போ அதோட பியூட்டி எப்பவுமே இருக்கும். அப்படி தான் இயல்புன்றதை